Hi friends, welcome to Tamil New Kitchen. இன்னைக்கு நம்ம பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேக்கரி ஸ்டைல் பூந்தி. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது பூந்தி. பூந்தி செய்ய தேவையான பொருட்கள் 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை. நீங்க எந்த கப்ல எடுக்கறீங்களோ அதே அளவு சர்க்கரை எடுக்கணும். நீங்க வந்து கடலை மாவை அழுத்தி அழுத்தி எடுக்க கூடாது, கப்ல லூசாவே விட்டு எடுங்க. சர்க்கரை வந்து 1 கப் இருக்கணும் அதுக்கு. அப்பதான் நம்ம பூந்திக்கு ஜீரா கரெக்டா இருக்கும். 1 சிட்டிகை சோட்டா மாவு, 1 சிட்டிகை ஃபுட் கலர், நான் எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் இன்னைக்கு, 1 சிட்டிகை உப்பு. இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம், அதை நம்ம ஜலிச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம 1 கப் கடலை மாவு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 1 சிட்டிகை உப்பு, 1 பிஞ்ச் ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர், உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 சிட்டிகை சோட்டா மாவு. சோட்டா மாவு ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா போட வேண்டாம். இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணியை கரைச்சிக்கணும். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பூந்தி தட்டை தட்டையாக விழுந்துடும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீட்டு நீட்டு நீள நீளமாக விழுந்துடும். பதம் கரெக்டாக இருக்கணும். நம்ம சோட்டா மாவு ஆட் பண்ணனாலும் பரவாயில்ல, ஆனால் சோட்டா மாவு நம்ம போடுறதால நம்ம போட்ட உடனே பூந்திகள் மேலே எழுந்து வரும். அதுக்காக தான் நம்ம சோட்டா மாவு ஆட் பண்ணுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட சர்க்கரை பொங்கி வருது. சின்ன கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை பாக எடுத்துக்கணும். இது மாதிரி மெல்லிசான கம்பி பதம் வந்தால் போதும், வந்துட்டு கட் ஆகிடணும். இது கரெக்டான பதம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாகு எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். பூந்தி பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. பூந்தி பொரிக்கிறதுக்கு மேக்ஸிமம் எல்லாரும் பூந்தி கரண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஜலிக்கரண்டியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பூந்தியை விட்டு எடுக்கலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் ஹையாக இருக்கட்டும். நம்ம பூந்தி எப்படி விட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூந்திகள் நம்ம போட்ட உடனே பொங்கி மேலே வரும். இது ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 30 செகண்ட்ஸ் வெந்தால் போதும். நம்மளுடைய முத்து முத்தான பூந்திகள் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக இருக்குது. நம்ம தண்ணியை கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணிருக்கோன்றதுக்கு இதுதான் அர்த்தம். நம்மளோட பூந்திகள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம ரெண்டாவது முறை இந்த கரண்டி உபயோகப்படுத்தும் போது இதில் இருக்க ஹோல்ஸ் எல்லாம் அடைஞ்சிட்டு இருக்கும். ஒன்று, இந்த மாதிரி கரண்டியை விட்டு நல்லா வேகமாக தட்டுனீங்கன்னா இந்த ஹோல்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு நம்ம மறுபடியும் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டாவது இடு போடும்போது எண்ணெயை கொஞ்சம் சூடுபடுத்திக்கோங்க.
நம்ம முதல்ல செஞ்சு வச்ச பூந்தியை நம்ம பண்ணி வச்ச சக்கரை பாகுல ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பூந்திகள் ரெடி ஆயிடுச்சு, எடுக்கலாம். முதல்ல போட்ட பூந்திகளையும் போட்டாச்சு, இப்போ எடுத்து சுட்ட பூந்திகளையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த சீரால பட்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சக்கரை பாகு கட்டிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம், அதை நம்ம சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கலர்னீங்கன்னா பாகு இலகிடும். நம்ம பொறிக்கிற பூந்திகள் அனைத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பூந்திகளை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஜீரால எல்லா பக்கமும் பட்ற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இது அடியில் கொஞ்சமாக ஜீரா இருக்கும், அது கொஞ்ச நேரம் கழித்து ஊறிடும். இதை 2 மணி நேரம் நல்லா ஊற விடணும் ஜீராவும். இதில் நம்ம 1 சிட்டிகை ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணனாலும் பண்ணலாம், பண்ணலனாலும் பரவாயில்ல. நம்மளுடைய பூந்தியில் இந்த மாதிரி லவங்கத்துண்டு 2 நம்ம ஆட் பண்ணால் நல்ல வாசனையாக இருக்கும், இதுவும் ஆப்ஷனல் தான். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன தாளிக்கிற பேன் வச்சுக்கலாம். நம்மளுடைய பூந்தியின் மணத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்கு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் முற்றிலும் ஆப்ஷனல் தான், நெய் நல்ல மனம் கொடுக்கும். நீங்கள் முந்திரி திராட்சை இல்லைன்னா 1/2 ஸ்பூன் நெய் விட்டு கூட இதை அப்படியே மூடி வைக்கலாம். 2 மணி நேரம் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியை மூடி வச்சிடணும். அப்படியே 2 மணி நேரம் கழித்து இந்த ஜீரா பாகெல்லாம் ஊறி நம்ம பூந்தி ரொம்பவும் சூப்பரான சுவையில் ரெடி ஆகிருக்கும். நம்ம 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்வீட் பூந்தி 2 மணி நேரம் கழித்து சர்க்கரை பாக எல்லாத்தையும் ஊறிஞ்சி நல்லா போல பண்ணணும், உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய பூந்தி ரொம்பவும் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு.